இப்போ நம்ம ஜங்க் ஃபுட் எடுக்கும்போது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பேக்கட் ஐட்டம் இதெல்லாம் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அதில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் வந்து சேர்த்து தான் இருப்பாங்க. கண்டிப்பாக சேர்க்கும் போது அது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தானே உங்களுக்கு. அது மாதிரி ஆனால் இயற்கை இல்லாத பொருட்கள் சேர்த்துக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம வயிறு வந்து கண்டிப்பாக வந்து குடல் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதை வந்து செரிக்கக்கூடிய அதோட இது வந்து இருக்காது, செயல்பாடு வந்து அதுக்கு இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியும் அவங்க அதிகமாக குடிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதே போல் மைதா சேர்ந்த உணவுகள், அதாவது நைட் என்ன பண்ணுவாங்கன்னா டின்னர் எப்பயுமே வந்து காலையில் உணவு வந்து நம்ம நிறையா சாப்பிடணும், அதே போல் மதிய உணவு அறையா சாப்பிடணும், நைட்டு உணவு வந்து கால் பகுதியாக சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வயிறில் உணவு சாப்பிடும் போது என்ன ஆகும்னா வயிறில் வந்து அரை அரை பகுதி தான் வந்து நம்ம சாப்பாடு சேர்ந்துருக்கணும், மீத கால் பகுதி வந்து நம்மளுக்கு நீராக இருக்கணும். மீத கால் பகுதி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது தான் அந்த உணவு வந்து செரிமானம் வந்து கரெக்டாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா நைட் இந்த மாதிரியான மைதா உணவுகள், பரோட்டா அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது செரிக்கவும் வந்து செரிக்காது. அதே போல் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடுவாங்க, நடக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது கண்டிப்பாக என்னாகும்னா உணவு வந்து குடல்லே ரொம்ப நேரம் தங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி என்னாகும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். ஈஸியாக வந்து செரிக்கிற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.